தமிழக வெற்றி கழக மாநாட்டை ஒட்டி பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. தமிழக வெற்றி கழகத்தின் மாநாட்டு திடலில் மது உள்ளிட்ட 18 வகையான பொருட்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. தாவேக மாநாட்டையொட்டி பல்வேறு கட்டுப்பாடுகளை நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் செய்துள்ளனர். அதன்படி மாநாட்டு திடல் அமைந்துள்ள பகுதியில் செல்ஃபி ஸ்டிக், ட்ரோன் கேமரா, வீடியோ கேமரா, மது உள்ளிட்ட 18 வகையான பொருட்களை எடுத்து வரக்கூடாது என அறிவிப்பு பலகை வைக்கப்பட்டுள்ளது. மேலும் மாநாட்டு திடல் அமைந்த பகுதியில் கார், லாரி, பேருந்து, ஸ்கூட்டர், சைக்கிள், டிராக்டர், ஆட்டோ, ரிக்ஷா உள்ளிட்ட 10 வகையான வாகனங்களுக்கும் அனுமதி இல்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது. தாவேக மாநாட்டையொட்டி சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து மாற்றம் செய்ய காவல்துறையினர் திட்டமிட்டுள்ளனர். தாவேக்கவின் முதல் அரசியல் மாநாட்டிற்கு 2 லட்சத்துக்கும் அதிகமானோர் வருகை தருவார்கள் என காவல்துறையினர் கணித்துள்ளனர். எனவே போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதை தடுக்கும் வகையில் விழுப்புரம் திண்டிவனம் இடையே தாவேக்க மாநாட்டுக்கு செல்லும் வாகனங்களை மட்டும் அனுமதிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. மற்ற வாகனங்கள் அனைத்தையும் மாற்றுப்பாதையில் திருப்பிவிட காவல்துறையினர் திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அதாவது விழுப்புரத்திலிருந்து சென்னை மார்க்கமாக செல்லும் வாகனங்களை செஞ்சி திண்டிவனம் வழியாக சென்னைக்கும், சென்னையிலிருந்து விழுப்புரம் மார்க்கமாக தென் மாவட்டங்களை நோக்கி செல்லும் வாகனங்களை திண்டிவனம், புதுச்சேரி வழியாகவும் திருப்பிவிட காவல்துறையினர் திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநில மாநாடு நடைபெறும் இடத்தில் மழை பொழிவு இருக்குமா என்ற கேள்விக்கு தனியார் வானிலை ஆய்வாளர் ஸ்ரீகாந்த் பதிலளித்துள்ளார். வட தமிழகத்தில் அடுத்த ஒரு தீபாவளி வறட்சி இருக்கக்கூடிய நாட்கள் வந்து பெரும்பாலும் வறண்ட வானிலை தான் இருக்கும். விழுப்புரம் மாவட்டத்தின் பரவலாக வந்து நம்ம வறண்ட வானிலை தான் எதிர்பார்ப்போம். மழையின் காரணமாக அவருடைய பொதுக்கூட்டம் பாதிப்பு எதுவும் வர மாதிரி தெரியல. அதாவது கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, விருதுநகர் மாவட்டத்தின் சில பகுதிகள் இங்கே வந்து மழை இருக்கும். மதுரைக்கு வந்து லேசானது மிதமான மழை இருக்கலாம். பட் பெரும்பாலும் தமிழகத்தின் தெற்கு பகுதியில் மழை எதிர்பார்க்கலாம். ஏனைய தமிழகத்தின் பகுதியில் பெரும்பாலும் வறண்ட வானிலை தான் இருக்கும். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த அவர் மாநாடு நடைபெற உள்ள இடத்தின் வானிலையை கணித்து கூறினார். தமிழ்நாட்டின் தெற்கு பகுதியில் மழை இருக்கும் என்றும் ஸ்ரீகாந்த் தெரிவித்தார். தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநாடு புதியதொரு விதி ஒன்றை புதுமையாய் நாம் செய்வோம் என்ற கருத்துருவில் நடைபெறவுள்ளது. 85 ஏக்கர் பரப்பளவில் தயாராகியுள்ள மாநாட்டு திடலில் மேடையின் வலதுபுறத்தில் அம்பேத்கர், காமராஜர், பெரியார், அஞ்சலை அம்மாள், வேலுநாச்சியார் ஆகியோரின் பிரம்மாண்ட கட்அவுட்கள் வைக்கப்பட்டுள்ளன. கோட்டை வடிவில் அமைக்கப்பட்டுள்ள மாநாட்டு முகப்பில் வெற்றி கொள்கை திருவிழா என குறிப்பிடப்பட்டுள்ளது. அதில் ராஜராஜ சோழனின் படமும், வீரபாண்டிய கட்டபொம்மன், மருது சகோதரர்கள், அழகு முத்துக்கோன் உள்ளிட்ட சுதந்திர போராட்ட வீரர்களின் படங்களும் அலங்கரிக்கப்பட்டுள்ளன. தாவேக்க மாநாட்டை புதியதோர் விதி ஒன்றை புதுமையாய் நாம் செய்வோம் என்ற கருத்துருவில் நடத்த கட்சி தலைமை முடிவெடுத்துள்ளது. பொதுமக்கள் அதிக அளவில் மாநாட்டு திடலுக்கு உள்ளே வரக்கூடாது என்பதற்காக மாநாடு நடைபெறும் திடலின் 4 புறங்களிலும் தடுப்புகள் அமைக்கப்பட்டு மூடப்பட்டுள்ளன. இதனால் மாநாட்டிற்கு வரும் தொண்டர்களுக்கும் பொதுமக்களுக்கும் வரும்போதே மதிய உணவை கொடுத்து அழைத்து வர வேண்டும் என்று பொறுப்பாளர்களுக்கு கட்சித் தலைமை அறிவுறுத்தியுள்ளது. முதல் மாநில மாநாட்டை நடத்தக்கூடிய விஜய்க்கு நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான், நடிகர் சூர்யா ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். அரசியல் கட்சி தொடங்கிய பின் முதல் மாநாடு நடத்தவிருக்கும் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்க்கு நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் வாழ்த்து தெரிவித்துள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே விஜய் கட்சி மாநாட்டுக்கு வாழ்த்து தெரிவித்திருந்த நிலையில் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தற்போது வாழ்த்தியுள்ளார். இது தொடர்பான அவரது சமூக வலைதள பதிவில், அரசியல் மாற்றம் எனும் பெருங்கனவோடு ஆறுயிர் இளவல் விஜய் தலைமையில் தொடங்கப்பட்ட தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் அரசியல் மாநாடு சிறக்க தன் நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்கள் என பதிவிட்டுள்ளார். தமிழக வெற்றிக் கழகத்தின் கொள்கை பேரறிவிப்பு தமிழ்நாட்டு மண்ணுக்கும் மக்களுக்கும் நலன் பயக்கட்டும் என்றும், தம்பி விஜயின் நம்பிக்கையும் நல்நோக்கமும் ஈடேறட்டும் என்றும் வாழ்த்தியுள்ளார்.